வீரக்கலை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது சண்டை பயிற்சி. நம்ம தமிழர்கள் நமக்காக, நாம வந்து உலக அளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கம்புல சண்டை பயிற்சியை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன் சண்டை பயிற்சி கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாங்களா? இப்ப நீங்க சைனா, ஜப்பான், கொரியா பாத்தீங்கன்னா சண்டை பயிற்சி தினம் காலில் காலில் பண்ணுவாங்க. அறிவுபூர்வமான சண்டை பயிற்சி பண்ணுவாங்க. அறிவை வளர்க்கதான் சண்டை பயிற்சி, வேற எதுக்குமே கிடையாது. சண்டை பயிற்சியை செய்தால்தான், பயிற்சி முறையாக செய்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக கான்பிடண்டா அமையும். இல்லைன்னா அமையவே அமையாது, குழப்பிக்கிட்டு குழப்பமாவே இருக்கும். ஏன்னா சண்டை பயிற்சியில தான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த், அப்சர்வேஷன் நாலேஜ், எக்ஸ்பெக்டேஷன் நாலேஜ், ஃபீல், அவேர்னஸ் எல்லாம் இருக்கு, செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு, மனோநிலை வந்து உறுதியா இருக்கும். நம்ம உடல்நிலை, அறிவு நிலை, மனோநிலை உறுதியாக இருந்தால் நமது சொல்றது உறுதியா இருக்கும், நமது செயல்பாடு உறுதியா இருக்கும், எல்லாமே சரியா வரும், நம்ம சிஸ்டம் எல்லாமே சரியா வரும். இது இல்லாம எதையுமே ஒண்ணு செய்ய முடியாது, எந்த சிஸ்டத்தையும் சரி பண்ண முடியாது. சோ நமது சிஸ்டம் சரியாக ஆக வேண்டும் என்றால் சண்டை பயிற்சி, முறையான சண்டை பயிற்சி மிக மிக அவசியம். அதுலதான் இப்ப ஒரு சின்ன பகுதியை நாங்க உங்களுக்கு செய்து காட்ட போறோம், பாருங்க. ரெண்டு பேரும் சண்டை பயிற்சி செஞ்சோம், சண்டை பண்ணல. ஏன் சண்டை பயிற்சி நாங்க செஞ்சோம் அப்படின்னா, எங்க ஹெல்த் வேணும், எங்க பிளட் பிரஷர் வராம, ஹார்ட் அட்டாக் வராம, இந்த டிபி, ஆஸ்துமா, எந்த நோயும் வராமல் இருக்கணுமா தமிழர்களுக்கு, சிலம்பத்தை புரிங்க, சிலம்ப பயிற்சி செய்யுங்க, சண்டை பயிற்சி. ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஃபுல்லா உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நீங்க சைனா, ஜப்பான் கவனிங்க, நீங்க உலகத்திலே சண்டையில் இங்க அவதான் நம்பர் ஒன். நம்ம சண்டை பயிற்சி விட்டுட்டோம், அது கெட்டது. சண்டை பயிற்சி செஞ்சா நம்ம பிள்ளைங்க சரியா படிக்காது அப்படி இப்படின்னு. சண்டை பயிற்சி செய்தால்தான் உங்க பரம்பரையே நல்லா வரும், ஸ்பிரிச்சுவலா வரும். இல்ல பரம்பரை கண்டிப்பா நோயாளிகள் தான்.
அதனால சண்டை பயிற்சி தமிழர்களை செய்யுங்க. தமிழர்கள்னா வீரம், வீரம்னா தமிழர்கள். அதற்கு ஏற்ப உறுதியா இருங்க, சண்டை பயிற்சி செய்யுங்க, அதான் நல்லது. அடுத்த நிகழ்ச்சியில் வேற பாடத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.